செஞ்சமர் படத்தின் தொடக்க விழாவிற்கு வந்திருக்கிற என்னுடைய அன்பிற்கினிய அண்ணன்கள், கிழக்கு வாசல், சின்ன கவுண்டர், பொன்னுமணி, இந்த படங்கள் எல்லாம் திரையில் ஒரு இலக்கியம் போல எடுக்கப்பட்ட படங்கள், காட்சிகளை கவிதை போல நகர்த்தி கொண்டு போவார் அண்ணன் ஆர்வி உதயகுமார் அவர்கள். இன்னைக்கு அவர்களுக்கு அருகில் அமர்ந்திருப்பது ஒரு பெருமையும் மகிழ்ச்சியுமா இருக்குது. அதுபோல உமை விழிகள் திரைப்படம் பார்த்துட்டு வியக்காதவர்கள் இருக்க முடியாது. அது ஒரு திரையுலகின் போக்க திருப்பிய ஒரு படம். அது அது அப்படிப்பட்ட இயக்குனர் அன்பான அரவிந்தராஜ் அவர்கள், அவர்கள் இப்போது எங்களுடைய தாத்தா தெய்வத்தின் மகன் பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் அவருடைய வாழ்க்கை வரலாறை படமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பது சில செய்திகளை தொடுவதற்கு முதல்ல துணிவு வேணும், தொட்டாத சிறப்பாக செய்யணும், இல்லைன்னா அது அதனால நம்ம நிறைய எதிர்கொள்ள வேண்டியது வரும். இங்கே பேசும்போது என்னுடைய அண்ணன் ஆர்வி உதயகுமார் அவர்கள், சாதிய உணர்வு எவ்வளவு சமூகத்தை பின்னுக்கு தள்ளிடுச்சு, மானுட குலத்தின் எதிரிகள் என்பது சாதி மத உணர்ச்சி தான், பிளந்து பிரித்து கூறுபட்டுரும், அது பாதிக்கப்பட்டவனுக்கு தான் தெரியும். ஒரு தலைமுறைக்கு அது இருக்கக்கூடாதுன்னு பெரும்பெரும் தலைவர்கள்லாம் போராடி இன்னும் அதை தொடரத்தான் செய்யுது. அது மாறணும். அறிவியல் தான் அதை, நவீன படைப்புகள் தான் அதை ஒழிக்கும். இப்போ கிராமத்தில் வந்து ஒரு தெருக்குத்து நடக்குது, ஒரு நாடகம் நடக்குதுன்னா சாதி இருக்கு, கயிறை கட்டி வச்சிருவாங்க எங்க கிராமங்கள்ல, இந்த சாதி இங்க இருக்கணும், அந்த சாதி அங்க இருக்கணும், அந்த சாதி அங்க இருக்கணும். இதுக்கு சம்பந்தம் இல்லாத தொலை தூரத்தில் ஒருத்தன் திரைப்படத்தை கண்டுபிடிச்சான், சினிமாவை கண்டுபிடிச்சான், செத்துருச்சு அந்த சாதி. திரையரங்குல கோயிலுக்குள்ளோட அந்த சாதி நுழையக்கூடாது இருக்கு, திரையரங்குல நீங்க பக்கத்தில் இருக்கின்ற என்ன சாதியெல்லாம் கட்டு உட்கார முடியாது, உங்க சீட் நம்பர் என்ன, உங்க இருக்க என்னன்னு கேட்கணும். அப்படி பார்த்தா அப்ப கோயிலோட அதிக திரையரங்கு கட்ட வேண்டியது இருக்குது சாதியை ஒழிக்க. நவீன அறிவியல் சாதியை ஒழிச்சிச்சு. கட்ட வண்டியில் போகும்போது இருந்த சாதி கட்ட வண்டியில் போயிட்டு இருப்பாரு, நீங்க நடந்து வருவீங்க, உன் பேர் என்னப்பா, எந்த ஊரு, உங்க அப்பா என்ன வேலை செய்யறாரு, சாதியை கண்டுபிடிக்க அவ்வளவு ஆராய்ச்சி செய்வாங்க. கடைசி அது கண்டுபிடிக்கும்னா இன்னாளுகன்னு கேட்டுறான், ஒரே சாதினா வண்டியில இருக்காருமா இல்லைன்னு நடந்து வா பின்னாடின்றான். அப்ப கட்ட வண்டியில இருந்த சாதி கப்பலும் காரும் வரும்போது செத்துருச்சு. பல்லக்கு தூக்குற முறை இருந்தது, உயர்ந்த சாதியை தூக்கி சுமகணும், அதுக்கு ஒன்று சொல்ல வைக்கப்பட்டது. என்ன சொல்லி வைக்கப்பட்டது, பல்லக்கில் பயணம் செய்கிறவன் புண்ணியவான், தூக்கி சுமப்பவன் பாவி, இப்படி கற்பிக்கப்பட்டிருந்துச்சு. எங்கள் அண்ணன் சொன்னார்கள், மார்க்ஸ், லெனின், ஏங்கல்ஸ், இந்தர்சாலு, புத்தன், பூலே மாதிரி புரட்சியாளர்கள் வந்தான், பல்லக்கில் பயணம் செய்வன் ஆதிக்கவாதி, தூக்கி சுமப்பவன் ஏமாலினா போராட்டம் வெடிச்சிருச்சு. அப்பவும் ஒளியில தொலைதூரத்தில் காரை கண்டுபிடிச்சவன் ஒழிச்சிட்டான், பல்லக்கு தூக்குற முறை போயிடுச்சு, எல்லாம் காருக்கு போயிட்டான். அப்ப நவீன அறிவியல், நவீன படைப்புகள், புதிய படைப்புகள் விஞ்ஞானம் கொண்டுது, அப்படிதான் இதை ஒழிக்கணும், அப்படிதான் ஒழிக்கணும். இரட்டை கோலை முறை இருக்குன்றான், சாதி பார்த்து கோலை கொடுக்கிறது. நவீன அறிவியல் இப்ப என்ன செய்து பயன்படுத்தி தூரப்படுற காகித கோலை கொண்டாந்துருச்சு, ஒரு குப்பை கூட வை, அவனுக்கும் கொடு எனக்கும் கொடு, குடிச்சுட்டு போட்டு போகிறான், ஒளிஞ்சிடும். இல்லைன்னா அவனுக்கு கண்ணாடி கொலை கொடுப்பான், நமக்கு ஒரு கொட்டாச்சியில் கொடுப்பான், அது நம்ம வந்துட்டோம்னா கொடுத்துட்டு உயிரோடு இருக்க மாட்டான், அது வேற சொல்கிற அந்த முறை இருக்குது. அது எங்கள் அண்ணன் சொன்னது, அந்த வழியையும் உங்களுக்கு உணர்த்தணும்னு ஒரு செய்தி எங்கள் அண்ணனுக்கும் சேர்த்து உங்களுக்கும் சேர்த்து. ரெண்டு சாதி இருக்குன்னு தான் எங்கள் அண்ணன் சொல்கிறாங்க, ஆண் சாதி பெண் சாதின்னு, அது இல்லை, அது பாலியல் வேறுபாடு, ஆண்பால் பெண்பால்ங்கிற பாலியல் வேற்றுமை, அது ஆண் ஜாதி பெண் ஜாதின்னு கிடையாது.
அவ்வை பாடும்போது சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வெழுவார் நெறிமுறையில் அப்படின்னு பாடும்போது சாதி இரண்டன் ஆண் ஜாதி பெண் ஜாதின்னு பாடிட்டான்னு நினைக்கிறீங்க? இல்ல, இட்டோர் பெரியார் இடாதோர் இழிகுலத்தோருங்கிறார். தன்கிட்ட இருக்கிற செல்வத்தை பிறருக்கு கொடுக்கிறவன் உயர்ந்த சாதி, கொடுக்காம தனக்கு தனக்கு என்று பதுக்கி வச்சிருக்கிற அந்த கஞ்ச பிசாஸ் இருக்கான, அதான்டா இழி சாதி இழிமகன்றா. அதுதான் அவ சொன்ன சாதி. அதனால ஆண் ஜாதி பெண் ஜாதின்னு நினைச்சுக்காதீங்க, அது ஆண்பால் பெண்பால் என்ற பாலியல் வேறுபாடு தான், அதுல சாதி கிடையாது. இந்த படத்துக்கு இந்த இதுக்கு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப தயக்கம். தம்பி பேசும்போது வாழ்த்தி வீர உரைதார், வாழ்த்துறதுல வீரமெல்லாம் பேச வீரமெல்லாம் பேச முடியாது. இந்த நிகழ்வுக்கு வர ரொம்ப தயக்கம். நான் தம்பி கிட்ட சொன்னேன், என்னுடைய அருமை சகோதரர் அருண் சூரி தான் அதுக்கு முன்மொழிந்தார். அதுக்கு முன்னாடி தம்பி எனக்கு தெரியாது. இது காரணம் வந்து இது வந்து பாகுபலி மாரி கற்பனையில் எடுக்கிற படம் இல்லை, அது யாரும் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. வரலாறு வந்து எப்பவுமே என் அன்பிற்குரிய உறவுகளை என் அருமை சொந்தங்களே, இதிகாசங்கள் பொய் வேசம், இலக்கியம் பொய் வேசம். இலக்கியம் என்பதே நயம்பட உரைத்தல் தான், அது சுவைக்காக சொல்வார். உருகி சுகம்பரா மாறுவி திரியை திரி எரிந்தால் தீயிட்டால்னு இளங்கோடியில் பாடிட்டு போயிடுவான். அது கேட்க என்னன்னு தெரியாது நமக்கு, அது சொல்லுவான், அது சுவைக்காக சொல்றது தான். ஆனால் இலக்கியம் இதிகாசம் புராணங்கள்லாம் பொய் வேசம், வரலாறு பொய் பேசக்கூடாது, பொய் பேசாது, உண்மைதான் பேசினது. அதனால செஞ்சமருங்கிறது உங்களுக்கு தெரியும், ரத்தம் சிந்தி நாங்கள் போராடிய போராட்ட வரலாறு அது. பல்லாயிரக்கணக்கான உயிர்களை விலையாக கொடுத்தோம் விடுதலைக்கு தான், ஆனால் விலை கொடுத்துட்டோம், பொருளை வாங்கலை. அது ஒரு தவறாக ஒரு உணர்வை கடத்திட்டா உண்மைக்கு மாறான செய்தியில் சொல்லிட்டா அதனால பெரிய பின்விளைவுகள் வரும். அது வந்து தொடங்கி வச்சுட்டு அண்ணனுக்கு தெரியாமல் எப்படி அங்கே போனார், அது அவரை விட்டுருவாங்க, தம்பியமே விட்டுருவாங்க, என்ன தூங்க விட மாட்டாங்க. எப்படி போனீங்க நீங்க, எப்படி அண்ணன் போய் எப்படி செய்யலாம், அப்படி வந்துருச்சு வந்துருச்சுன்னு. நான் கூட சொன்னேன், படத்தை எடுத்து காட்டுப்பா, பார்த்துட்டு நான் வேணா நல்லா இருக்குன்னா பாராட்டி விடுறப்பா, தொடங்கி என்னை வச்சு இழுத்து விட்டுறாதப்பா, பெரிய பிரச்சனை இருப்பா, நானே பொறுப்பேற்க வேண்டியது வந்துடும் அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்தவங்கெல்லாம் தவறான பதிவுகள் வந்துருச்சு, அதுக்கு நிறைய பிரச்சனைகள். அதனால எங்கள் அண்ணன் அவருக்கு வந்து ஒரு பெரிய கனவு இருந்தது. அவருக்கு என்னன்னா, எங்களுக்கு முன்னாடி இருந்த எங்கள் முன்னவர்கள் சினிமா வந்து ஒரு சாக்கடை, அது வந்து அது கூத்தாடி பயில செய்கிறது, இது எப்படி சொல்கிறது, நான் வந்த பிறகுதான் அது கூத்தாடிய பரம்பரை தானே நாங்கள், எங்கள் ஆதி பாட்டன் சிவனே ஆடல் அரசன் தான், கூத்தாடி தான் அவனே அவனுக்கு பேர், அதனால் நாங்கள்லாம் கூத்தாடி பயில தான், அதில் ஒன்றும் இழிவு இல்லை. இங்கே ஒரு பெரிய கொடுமை இருக்கு, சினிமாக்காரன்னா சினிமாக்காரனுக்கு பொண்ணும் கிடைக்காது வீடும் கிடைக்காது, வாழ்கிறதுக்கு வாழ்றதுக்கு கட்டிட்டு வாழ பொண்ணும் தரமாட்டான் வீடும் தரமாட்டான், ஆனால் ஆடுறதுக்கு நாட்டை கொடுத்துருவான். அது ஒரு நோய் தானே. ஒரு படம் நடிச்சுட்டா போ, நாடால வந்த மகராசா வா அப்படின்றான், உனக்காக தமிழ்நாடு காத்திருக்கு தவம் கிடக்குது மாட்டே, ஏண்டா தமிழ்நாடா தரிசு காடாடா, ஏன்னா வந்தே மரம்லாம் உழுது விதைக்க போட்டான், அது ஒரு சிக்கல் இருக்கு, அது அப்புறம் அதா தனிக்கதை அதை விடுவோம். அந்த மாதிரி இதில் எங்களுடைய முன்னோர்கள் வந்து குறிப்பாக எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி இடதுசாரி இயக்கங்கள் பெரியாரிய முற்போக்கு இயக்கங்கள்லாம் சினிமாவை ரொம்ப இழிவாகவே பார்த்துட்டு பார்த்துட்டு போயிட்டதுனால அதிலிருந்து வந்தவர்கள் நாடாண்டுட்டாங்க. அது ஒரு பெரிய பின்னடைவு தான் சொன்னோம். ஆனால் எங்களில் எங்கள் அன்னைக்கு எங்கள் தலைவருக்கு வந்து நல்ல புரிதல் இருந்தது. அவர் சினிமாவை எப்படி பார்க்குறாரு பாருங்க, திரைக்கலை அதை எப்படி பார்க்குறாரு பாருங்க, அறிவியலின் அழகான குழந்தைங்கிறத அதையே தவிர்க்கணும். எனக்கிட்ட சொல்லும்போது பேசி பேசியே இந்த மாதிரி நாட்டை கெடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னா டப்புனிய வாயை பொத்துறாரு, அப்படி பேசக்கூடாதுப்பா, அப்படி பேசக்கூடாது. பேச்சும் திரைக்கலையும் இராணுவத்தின் வலிமை மிக்க இரண்டு படைப்பிரிவுகளுங்கிறார். அது உங்ககிட்ட இருக்கு, ஒன்றை செய்ய ஒன்றையோ ஒன்றை செய்ய ஒன்றையோ விட்டுறக்கூடாதுங்கிறார். ஒன்று பேசுறதுக்காக இது திரைக்கலையவோ இதை விட்டுறக்கூடாதுங்கிறார். அது வந்து ஒவ்வொரு தேசிய இனத்தின் அழகிய அழகிய கலை முகம்தான் திரைக்கலை. பிரெஞ்சுல இருந்து ஒரு படம் வந்ததுன்னா அவனுடைய கலை கலாச்சாரம் பண்பாட்டை அப்படியே விளக்கும். நம்ம படங்கள் அப்படி இல்லை, நமக்கு உடையும் இல்லை, உணவும் இல்லை, மூலியும் இல்லை, வாழ்க்கையும் இல்லை, எதுவும் இல்லை, தலைப்பே இல்லை.
கவனிக்கணும். இப்ப இந்த பதாகை வைக்கப்பட்டு எனக்கு கொடுத்த அழைப்புகள்லாம் தமிழ்ல தான் இருந்துச்சு எல்லாம். அந்த பதாகையில் படத்து பேர் இந்த பட தயாரிப்பு குழு அது போடுதா பட துவக்க விழா செஞ்சமர் பூரா இங்கிலீஷ். இது அமெரிக்காவிலேயே ஆஸ்திரேலியா வெளியிட போகிற மாதிரி தான் நம்ம. அது ஒரு மாதிரி முதல்ல பேசும்போது தங்கச்சி சொன்னாங்க ஏ பார் ஆப்பிள் சொல்கிறோம் ஆனால் அங்கே வந்து ஆனா அம்மான்னு வருது அதுலேருந்து உணர்வு பூர்வமாக உயிர் அப்படி 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 பேசுனாங்க. சரியாக தான் இருந்தது. ஆனால் இந்த தமிழுக்காக தான் 60,000 பேர் நாங்க போராடி செத்துருக்கோங்கிறது நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். நல்லா கவனிச்சுக்கணும். நீங்க தமிழ் வந்து ஒருத்தர் உட்கார்ந்து இப்படி உருவாக்குனது இல்லை. ஹிந்தியில வல்லூசின்னு ஒருத்தர் உட்கார்ந்துட்டு உருவாக்குனது அப்படி இல்லை. எல்லா மொழிகளிலும் மனிதனால் பேசப்பட்டது. என்னுடைய மொழிதான் இறைவனால் பேசப்பட்டது. எங்களுடைய மூதாதைகள் முருக பெரும்பாட்டனும் சிவனும் அவர்கள் பேசிய மொழி காமம் செப்பாது கண்டது மொழியுமோங்கிற பாட்டை எழுதி கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை திண்டி காமம் செப்பாது கண்டது மொழியுமோன்னு செயல் எழுதி கீழே இறையனார்னு கையெழுத்திருக்கு. அந்த இறையனார் தான் எங்களுடைய சிவன். அந்த கூடுமானவரை தாய்மொழியை காப்பாற்ற போறான் ஒவ்வொருத்தரும். எதுக்கு ஒளிப்பதிவு அந்த பேரு படத்தொகுப்பு அப்படி போட்டு போட வேண்டியதானே. எல்லாத்துக்குமே தாய்மொழியில சொற்கள் இருக்கு. நீங்க நினைக்கிற இங்கிலீஷ் நான் போட்ட பிக்சர் நான் போட்ட பிக்சர் 1000க்கு மேற்பட்ட சொற்கள் என்னுடைய தாய்மொழியிலிருந்து கடன் வாங்கி உருவாக்கப்பட்ட மொழி. என்னுடைய கொல் அவனுடைய கிள், என்னுடைய காசு அவனுடைய கேசு, என்னுடைய கலாச்சாரம் அவனுடைய கல்ச்சர். அதை கவனிச்சுக்கணும். உடன் இதை பற்றி உடனே செய் உடன் சடன் ஒரு எஸ்போர்ட் சடன் பேச்சு ஒரு எஸ்போர்ட் ஸ்பீச். நம்ம பேச்சு அண்ணன் ஸ்பீச் சூப்பர் பேச்சுன்னு சொன்னப்ப அது எஸ் ஒட்டணும். என்னுடைய பஞ்சு ஒரு எஸ்போர்ட் ஸ்பாஞ்சு, என்னுடைய தாக்கு ஒரு ஏர்போர்ட் அட்டாக்கு. அவனை திருட்டு பைய மொழி பிச்சைக்கார மொழியை வச்சுட்டு அலைகிறான். நீ அதை போய் அறிவின் போட்டு எழுதி கிடக்குற வெள்ளக்காரன் எங்க வெள்ளக்காரன் எங்க நல்லா தமிழ் படிச்சுட்டு எங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கான். மதம் பரப்பு வந்த ஜோசப் ஜோசப் பிஸ்கியும் வீரமாமணிவர் ஜோசப் பிஸ்கியும் கால்டுவெல் போப்பும் ஜி போப்பு தமிழை கத்துக்கிட்டு தேம்பாவணின்னு நூல் எழுதிச்சுட்டு போனான் ஜோசப் பிஸ்கி. வேற எங்க அண்ணா வந்து 8வது வரைக்கும் தமிழ் படிச்சா போதும் பள்ளிக்கூடத்தில் பைத்தியக்காரன். முதுகலை இலக்கியம் எம்ஏ தமிழ் இலக்கியம் படிச்சோன்னு பொலிப்புரை தேடிக்கிட்டு இருக்கான் விளக்கம் தெரியாம. 8வது வரைக்கும் புள்ள எடுத்துற தமிழ் கடல்ரா அதில் காலம் நினைச்சு திரும்பிடலான்ற. அது மாதிரி நம்ம மொழியை நாம போற்றாம வேற எதாவது போற்றுவான். நாம் பேசாம என் தாய்மொழி வேற யார் பேசுவாங்கிற திமிரு நமக்கு இருக்கணும். எல்லாரும் அவன் தாய்மொழியில் பேசிக்கிட்டு இருக்கான், நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக்கொண்டு இருக்கிறோம். இல்லை எங்க அண்ணனுக்கு ஒரு கனவு, நம்முடைய போராட்ட வரலாறு ஒரு பென்னர் ஒரு பிரேவ் ஹார்ட் டென் கமாண்ட்மெண்ட்ஸ் இது மாதிரி எடுத்து கொண்டு போகணும்னு ஒரு ரொம்ப ஆர்வம் இருக்கு. அதுக்காக அங்கேயே படைப்பாளிகளை உருவாக்குறதுக்கு நம்முடைய மதிப்பிற்குரிய ஐயா மகேந்திரன் அவர்கள், என்னுடைய அப்பா பாரதிராஜா அவர்கள் எல்லாம் எங்கள் அண்ணா அழிச்சிட்டு போய் அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. ஆணிவேருங்கிற படத்தை தம்பி ஜான் மகேந்திரன் எடுத்தார். அதில் காட்சி பாருங்க, ஒரு போராளி இறந்துருவார், அழணும் ஒரு தாய் அழணும், அழுகுறாங்க, அழுகும் போது கண்ணீர் வரமாட்டேங்குது. கண்ணீர் சுரப்பி நம்ம கிளிசரின் போடும்ல அதை கொட்டுறாங்க, போத்தல் போத்தலா கொட்டுறாங்க, ஆனாலும் கண்ணீர் வரல. ஜான் கேட்குறாரு, அழுகிறீங்கம்மா கண்ணீர் வரமாட்டேங்குது. அழுது அழுது வத்தி போச்சுப்பா. இதுதான் எங்கள் கதை, இதுதான் எங்கள் வரலாறு, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த வீட்டில் ஒருவர் இன்னைக்கு வீரச்சாவை அடைஞ்சிடுவார், எல்லாரும் அங்கே உட்காந்து துயரம் கேட்டு அழுவாங்க. பக்கத்து வீட்டில் அடுத்து ஒரு வீரர் வீரச்சாவை தெளிவிடுவார். நேற்று அழுதுட்டு இருந்தாங்களா அந்த அம்மா, இந்த வீட்டில் வந்து அவங்களுக்கு ஆறுதலாக நிற்பாங்க. எங்கள் மண்டலையும் பூ பூக்கும், தலையில் சூடிக்கிறதுக்கு இல்லை, எங்கள் மாவீரர்கள் கல்லறையில் தூங்குறதுக்கு தான்.
அப்படிதான் இருந்தது. அது வந்து உலகத்தில் 26,000 மக்கள் தொகை கொண்ட இனம், 4,00,000-5,00,000 மக்கள் தொகை கொண்ட இனம் எல்லாம் போராடி விடுதலை பெற்று வாழுது. அண்மையில் கூட தெற்கு சூடான் பிறந்தது, சேர்பியாவிலேருந்து கொசோவா வந்ததெல்லாம் வெறும் 10,00,000 மக்கள் தான். கொசோவாவில் 10,00,000 மக்கள் நாடு, தனி நாடு. இவ்வளவு உயிரிழப்பு இல்லை, இவ்வளவு பன்மொழி சிதைவு இல்லை, பண்பாட்டு சிதைவு இல்லை, கலை கலாச்சார அழிவில்லை. 10 ஆண்டுகால போராட்டம், தனி நாடு பிறந்து சுதந்திரமா அந்த நாடுகள்லாம் வாழுது, அந்த இன மக்கள் வாழ்தல். உலகத்தில் 13 கோடி மக்கள் நாங்க, உலகின் மூத்த குடி. அந்த பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கூடும் கொடுங்கடல் உள்ள வடவிசை கங்கையும் இமயமையும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழின்னு பாடுது சிலப்பதிகாரம். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் உரும் நல்லுலகுன்னு தொல்காப்பியம் பாடுது. இமய வரை பரவி இருந்த தமிழன் இவர் குறியிட்டான் பாருங்க. உலகத்தில் தமிழர்கள் வாழாத நாடு இல்லை, அவனுக்கென்று உள்ளங்கையளவு ஒரு நாடு இல்லை. இது ஒரு பெரிய கொடுமை. என்றைக்கு ஒரு இனம் முழுமையான விடுதலை அடையும் என்றால் அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் முழுமையான விடுதலையை அடையும். இதை இந்த இனத்தில் உடர்ந்து தெளிந்து அதற்கு களத்திலே நின்ற ஒரே ஒரு வீரன் எங்களுடைய தலைவன் என் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான். ஏன்னா எங்க முன்னோர்கள் வந்து ஆகப்பெரும் வீரர்கள் இருந்தாங்க. அரசேந்திர சோழன் இருந்தான், அவங்க அப்ப அருண்மொழி சோழன் இருந்தான். அவன் உலகம் பூரா கடல் பல கடந்து படை பல நடத்தி பாருங்க, 60,000 யானைகளை கப்பல் ஏற்றி ஏற்றி கொண்டு போய் போரிட்டு இருந்தான். மற்ற மன்னர்களுக்கு குதிரைப்படைகள், நமக்கு யானைப்படை. 60,000 யானை எப்படி கற்பனை பண்ணி பாருங்க, எவ்வளவு பெரிய இது பண்ணிப்பான் பாருங்க. கப்பலில் ஏற்றி, போர்க்கருவிகளை ஏற்றி, அதுக்கு வீரர்களை ஏற்றி, யானைகளுக்கு உணவு ஏற்றி, போர் ஏற்றி கொண்டு போயிருக்கான். அப்போ எவ்வளவு கப்பல்கள் வச்சுருந்துப்பான், போய் சண்டை செஞ்சிருக்கான். சண்டைனா வரிசை 60,000 யானையை நிறுத்திட்டு வீரர்கள் ஏறி வேலும் வாழும் வச்சு நிற்கும் போது யானை காலை தூக்கி ஒரு சத்தத்தை போட்டவொடனே எதிரி காலில் வந்து கும்பிட்டு அருண்மொழி நீயே நாட்டை வச்சுக்க, ஆண்டுக்கு என்னை ஆளை விடணும், ஏன் சண்டைக்கு விடுவான். பல்வேறு நாடுகளை வென்றிருக்கான், காடாரம் வென்றிருக்கான், தாய்லாந்து வென்றிருக்கான், மலேசியா, சிங்கப்பூர் எல்லாம் எங்க நாடு. எங்க முன்னோர்கள் ஒரு பைத்தியக்காரத்தனமா என்ன பண்ணிட்டான், கொடியை மட்டும் ஏத்திட்டு வந்துட்டான் எங்களை குடியேத்தல. எப்படிப்பட்ட பேரன்பிலும் பெருந்தன்பிலும் செய்த பிள்ளை அவன் பிள்ளைய ஈர்க்க இடம்லாம் சுத்திட்டு இருக்கான். இப்ப கடைசி அது எங்க தெரிய வருதுன்னா அது எங்க தலைவருக்கு தான். அவர் வந்து அவர் கோட்பாடு எளிய கோட்பாடு தான், ஒன்றும் பெருசு இல்லை. சின்ன பிள்ளைல நீங்க தம்பி தங்களை உள்வாங்கணும். ஹோசிமேன் என்ன சொல்றான், 1,000 ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக போராடி சாவது மேலானதுன்றான். எங்கால அதுல ஒரு வார்த்தை சேர்க்கிறார், 1,000 ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக போராடி சாவது மேலானது, அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதை விட மேலானது என்ற முடிவு பண்ணுவார். எங்க முன்னோர்கள் கூலித்தேவனோ மருதுபாண்டியோ அழகுமுத்துக்கோனோ சுந்தரலிங்கமோ எங்க பாட்டனார் தீரன் சின்னமலையோ எங்க பாட்டி வேலுநாச்சியாரோ இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா வீரங்கி இருக்குது, துப்பாக்கி இருக்குது, சுட்டு போடுவான், கொண்டு போடுவான்னு தெரியுது. வெறும் வாழும் வேலும்தான் இருக்குது, போருக்கு போனா செத்துருவோம். ஆனாலும் போனா ஏன் அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது, நாம் சரணடைஞ்சு வாழ்வதை விட சண்டைட்டு சாவது மேலானது. இது உலகம் இருக்க கோட்பாடு தான். இதுதான் சேவர் என்ன சொல்றான், ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேங்கிறான். அததான் எல்லா புரட்சியாளனுக்கும் ஒரே மொழி தான். அந்த அடிப்படையில் தான் நாங்க போராட தொடங்கினோம். அதுல முத முதலா இயக்கத்தை தொடங்கும் போது 5 பேர் தான், எங்க அன்னை கூட 5 பேரும் தன்னோடு படித்தவர்கள், தன் தெருவிலே இருக்கிறவர்கள், தன்னோடு உடன் விளையாண்டவர்கள், 5 பேர் தான். ஆனால் அந்த தலைவனின் கட்டளைக்காக கை நீட்டிய விரலிலே களத்திலே பாய்ந்து, கை நீட்டி விரலத்தை பாய் நீட்டிய திசையிலே களத்திலே பாய்ந்து செத்த மாவீரர்களின் எண்ணிக்கை மட்டும் 50,000 பேர். 5 பேர்ல தொடங்கின இயக்கம் அது வரலாற்று பெரிய புரட்சி. அது சாதாரணமா அதை போய் தொட்டுற முடியாது, ஏன்னா மிக உணர்வுபூர்வமான ஒரு வீர வரலாற்று காவியம் அது. அது வந்து எடுக்கணும், அதுக்கான அரசியல் சூழல் இல்லை,
பொருளாதார வலிமையும் இல்லை. அது அரசியல் சூழலை உருவாக்கிட்டு பொருளாதார வலிமையை வச்சுக்கிட்டு உறுதியாக எடுக்கணும். பிரேவ் ஹார்ட் பெர்னர் போல தமிழ் இனம், அதில் குறிப்பாக எங்கள் அண்ணன் சொன்னதை நீங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு சொல்லணும், தமிழர்களுக்கு வரலாறு கிடையாது. எங்களுக்கு கல்லணை இருக்கு, எங்கள் பாட்டன் கரிகாலன் கட்டியிருக்கான் ஒரு சான்று. பெருவுடையால் கோயில் இருக்கு, தஞ்சை பெரிய கோயில், எங்கள் பாட்டை அருண்மொழிச்சோலன் கட்டியிருக்கான் ஒரு சான்று, இருந்திருக்கான்னு சான்று. இப்போ சிலப்பதிகாரத்தை படிக்கும்போது தான் அங்கே பாண்டிய நெடுஞ்சலன்னு எங்கள் பாட்டை ஆண்டிருக்கான் அப்படின்னு தெரியுது. இலக்கிய சான்று இருக்கு, வரலாற்று சான்று கிடையாது. அப்ப என்ன சொல்றாரு, தமிழ் இனத்திற்கென்று நம்ம இனத்திற்கென்று ஒரு வரலாறு இல்லை, ஆனால் தன் இன விடுதலைக்காக போராடி தமிழ் இனம் செத்ததுங்கிற வரலாறு வரட்டும். அந்த வரலாறு தான், அதுல ஒரு துளி தான் செஞ்சமர்னு இன்னைக்கு ஒரு படம் வந்தா கூட ஒரு துளி, அது ஒரு பெரும் கடல், அது ஒரு துளி. ஆனால் அந்த உணர்வை, அந்த உண்மையை ரொம்ப கவனமா கடத்தணும் மக்களுக்கு. இல்லைன்னா தமிழ் மண்சாரி தப்பிச்சிருவார், அண்ணன் சிக்கிக்கிறவன். வாழ்த்துற நானே வயிற மாதிரி ஆயிடக்கூடாது, பாராட்டுற நானே திட்டுற மாதிரி ஆயிடக்கூடாது. பார்த்து செய்யணும், பார்த்து போப்பாம்பா, அப்படி பார்த்து பண்ணுப்பா, நியாயமாக இதே பார்த்து பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி தான் இது. அது அதை பற்றியில அதிலே என்னை இழுத்துக்கிறாரு. இப்போ போட்டுருவா, இப்போ இது போகும்ல, இவ்வளவு ஊடகம் பார்க்கல, அங்கே போய் இந்த அண்ணா கதையை கேட்டீங்களாண்ணா, அது எப்படின்னா நல்லா வருமான, இருப்பாய் எடுக்கட்டும்பா பார்த்துட்டு பண்ணுவோம் பாருங்க அப்படி. ஆனால் அவர் எப்படி நம்ம நம்மளான இல்லை உணர்வானாலே பூரா ராத்திரி புற தூங்க முடியாது. இப்போ வண்டியில் ஏறி உட்காந்தவனே கொடுத்து இப்போ அழைப்பு வந்தாலும் வரும். அதனால் செஞ்சமருங்கிறது அது ஒரு படம் அப்படி நம்ம பார்க்க முடியாது. அது இப்போ எல்லாத்தையும் படமாக பார்க்க முடியாது. அதில் எனக்கு கூட ஒரு கனவு இருக்குது, ஸ்பார்டகஸ் மாதிரி, அடிமைகளின் தலைவன் ஸ்பார்டகஸ் மாதிரி எங்கள் அண்ணனுடைய அந்த போராட்ட வரலாறு எடுக்கணும் அப்படின்னு, நெடுந்தொடராக எடுக்கணும். அது இப்போ வெப் சீரீஸ்லாம் வருதுல, அந்த மாதிரி எடுக்கணும்ன்ட்டு, அது தம்பி வெற்றிமாறனை வச்சு செய்யணும்ன்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் பேசியிருக்கோம். நடக்கும், ஒரு நாள் நடக்கும். அது வந்து பகுதி பகுதியாக எடுக்கணும்னு இருக்கிறேன், எடுப்போம். அப்புறம் கொஞ்சம் காசு வந்தோன்னா எடுப்போம். அதிகாரத்தை கைப்பற்றிட்டோம்னா இப்ப அதிகாரத்தில் இருக்கவங்கிட்ட காசை எடுப்போம், அப்புறம் படத்தை எடுப்போம். நீதிக்கு என்ன பண்ணுவா சீமான் அப்படிவா, எதை கேட்பாங்க, நீ சீப் மினிஸ்டர் ஆகிட்டயா, பணத்துக்கு என்ன பண்ணுவா, இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் எடுத்துக்க வேண்டியதா, பணத்துக்கு எப்படி. எங்க அண்ணன் சொன்னாங்க பாருங்க, உதயகுமாரன், மக்களுக்கான நலத்திட்டங்களை தீட்டி செயல்படுத்துவதற்கு காசு இல்லை, மணி நையே. ஆனால் தேர்தல் வந்துட்டா எங்கிருந்தாண்டா அவருக்கு உங்களுக்கு இந்த காசு, தெரியல தெரியல, பாவமாக இருக்கு. நம்ம மக்களை நினைக்கும் போது ரொம்ப பாவமாக இருக்கு. வருந்தாமல் இருக்க முடியாது, ஆனால் விட்டுட்டும் போக முடியாது, விட்டுட்டும் போக முடியாது, பாவமாக இருக்கு. இப்போ ரொம்ப அதிநவீனத்துக்கு வந்துட்டாங்க, ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் வந்துட்டாங்க, செல்ஃபோனு வாட்சு இல்லைன்னா ரொம்ப. அதே அண்ணன் சொல்கிற மாதிரி நான் கூட சொன்னேன், அவர் அம்மா கேட்குது, எமதர்மா நாங்கள் உங்களை உனக்கு என்ன பாவம் பண்ணோம், எங்கள் ஊர் எம்எல்ஏ கூட்டிகிட்டு போயே, கூட்டிகிட்டு போ, எங்களுக்கு ஒரு இடைத்தேர்தல் வரட்டுமே. அதுதான் நான் கூட சொன்னேன், எமதர்மா அடிக்கடி கூட்டிகிட்டு போயிடாத, எனக்கு காசு இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன், கொஞ்சம் இடைவெளி இடைவெளி விட்டு தூக்கிட்டு போ, ஏதாவது ஒரு எம்எல்ஏனா பார்த்து பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு. அது மாதிரி எங்கள் ஊர் எம்எல்ஏ எங்கள் தொகுதிக்கு வருவாரா, நல்லது செய்வாரா அப்படின்னு மக்கள் நினைச்சது போக, எங்கள் ஊர் எம்எல்ஏ சாவாரா, எப்போ சாவாருன்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்ப மோசமாக போயிடுச்சு. ஒரு வழிதான், இந்த சுதந்திரத்துக்கு, இந்த ஜனநாயகத்துக்காக எங்கள் முன்னோர்கள் எங்கள் பாட்டை வந்து வாவுசி செக்கிழுத்தான், எங்கள் தாத்தா பாட்டங்கள்லாம் போராடி தூக்கில் தொங்கினாங்க, அவங்க எல்லாம் சிறையில் 10 வருஷம் 15 வருஷம் கஷ்டப்பட்டாங்கன்னு நினைக்கும்போது எல்லாமே வீணாயிடுச்சோ. பாரதி பாடுறான்ல, தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை, கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோன்றான், கருகிய போச்சு. அது ஒரு தலைமுறை, இளைய தலைமுறை தம்பி தங்கைகள் விழித்து கொள்ளணும், அரசியல் புரிதலும் தெளிவும் உங்களுக்கு வரணும். அருகில் இருக்க கேரளாவை பார்த்தாவது நம்ம கற்றுக்கணும். அதுதான் இந்த
படம் வந்து தம்பி தமிழ் மன்சாரி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் நல்லா செய்வேன். நான் புத்தகத்தில் இருக்கிறத காட்சிப்படுத்திட்டா போதும். இது ஒரு ஒரு பதிவு, இது ஒரு பதிவு. பார்க்கும்போது நிறைய பேசி பேசி கடத்துவதை விட, புத்தகங்கள் எழுதி கடத்துவதை விட, அந்த போராட்டத்தின் பக்கம் இருக்க நியாயம், இருந்த நியாயம், இருக்கிற நியாயம், நம் இனத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதி, எவ்வளோ பெரிய கொடுமைங்க. ஒரு இனம் படுகொலை செய்யப்பட்டிருக்கு, அதை இனப்படுகொலைன்னு ஏற்க இந்த பன்னாட்டு சமூகம் சரி இந்திய பெருநாடும் மறுக்குது. போர் குற்றம் அந்த அளவில் தான் நிற்கிது. நாங்கள் அந்த போரே குற்றம்னு வாதிட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு நாடுக்குள்ள, ஒரு நாட்டுக்குள்ள சொந்த நாட்டு மக்களை இராணுவ தாக்குதல் நடத்தி அழிக்கவே கூடாது. ஆனால் 35 ஆண்டுகளாக ஒரு நாட்டு இராணுவ இதை செஞ்சிருக்கு. இப்ப இந்திய நாடுன்னு நீங்க சொல்றீங்க, ஒரு ஜனநாயக நாடுங்கிறீங்க, சரி விடுங்க, அது இன்னைக்கு பணநாயக நாடா மாறிடுச்சு, விடுங்க. ஆனாலும் ஏற்கிறோம் என்னன்னா, இந்திய நாட்டு இராணுவத்துல வந்து தமிழர்கள் இடம்பெற முடியும், மலையாளிகள் இடம்பெற முடியும், தெலுங்கர்கள் இடம்பெற முடியும், பீகாரி குஜராத்தி இவங்கெல்லாம் இடம்பெற முடியும். ஆனால் இலங்கை இராணுவத்தில் தமிழர்கள் இடமே பெற முடியாது, வாய்ப்பில்லை. ஒரு ஒரு நாட்டு இராணுவத்தில் ஒரு இன மக்கள் இடம்பெறவே முடியாது என்றால் அந்த மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு பாருங்க. ஒரு விழுக்காட்டு அடிப்படையில் 60-40 இல்லை 70-30 அந்த விழுக்காட்டு அடிப்படையில் இராணுவத்தில் பங்கு அப்படின்னு சேர்த்திருந்தா கூட, என் இன மக்களை என் அக்கா தங்கையை இவ்வளவு வன்புணர்வு செய்து ஆயுதங்களை காட்டி அச்சுறுத்தி படுகொலை செய்து வீட்டை எடுத்து நாட்டை அழிச்சு அழிச்சிருக்க முடியாது. அப்ப எந்த ஆயுதத்தை வைத்து தன் இன மக்களை அழித்து ஒழிக்கிறார்களோ சிங்களர்கள், அதே ஆயுதத்தை எடுத்துத்தான் என் இன மக்களை காப்பாற்ற முடியும், காப்பாற்ற வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகுதான் எங்கள் தலைவர் துவக்கை தூக்குறார். அதுவரைக்கும் அதுக்கான அவசியம் இருக்குல்ல. ஆயுதத்தை ஆட்சியாளர்கள், அதிகாரத்தில் இருந்தவர்கள் வம்படியாக அவருக்கு கையளித்தார்கள். அவர் பொழுதுபோக்கு துப்பாக்கி தூக்கி சண்டை போட்டாரா? இல்லை. நீங்க ஆங்கில அகராதி இருக்குல்ல டிக்ஷனரி, அதுல தட்டுங்க பல இதுல தமிழன் என்று தட்டுங்களேன், கூலின்னு வரும். ஒரு ஆள் வந்து துப்பாக்கி தூக்குனவன அந்த கூலி எடுத்துட்டு புலின்னு போட்டான். இப்ப தமிழன் தட்டுங்க புலின்னு வரும். இப்ப நான் என்ன பல்லெல்லாம் பாஸ்பரஸ் குண்டு விரல் எல்லாம் துப்பாக்கியா, என்னையே அமெரிக்கா கனடால உள்ள விட மாட்டேங்குது. அவர் தான் பேக்ரவுண்ட்ல இருக்கிறதுல, அவர் தான் பிரச்சனை எனக்கு. நான் நல்லா அழுக்கு பேண்ட் சட்டை தூக்கிட்டு பையோட தான் போனேன். நோ கோன்ட்டேன். உண்மையிலே ஃபாரின் ரிட்டர்ன் நான் தான், ஃபாரின் போவேன், ரிட்டர்ன் ஆயிடுவேன். ஐயோ, என்னை படாத பாடுபடுத்து வாங்கிறார் இறப்ப. ஏடா இந்த பாடுபடுத்துறீங்களா, அவர் அவ்வளவு பயங்காட்டி வச்சிருந்தார் இவங்கள. அது மாதிரி இது நல்ல குழுவை வச்சிருக்கிறார் தம்பி தம்பி மன்சாரி. எல்லாம் இளைஞர்கள், ஒளிப்பதிவாளர் இசையமைப்பாளர்கள், ஆர்வமுள்ள இளைஞர்கள். இது ஒரு படைப்பு, படம்னு சொல்லக்கூடாது, ஒரு வரலாற்று நிகழ்வு. அதில் ஒரு துளியை செய்யணும்னு ஆசைப்படுறாரு, செய்யட்டும், வாழ்த்துவோம். அதை பார்த்துட்டு இது பண்ணும். ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள் முழுமையாக நேர்த்தியாக வராதனால அது சிக்கலாயிருது. அதுதான் பிரச்சனை. நாளைக்கு எதிர்காலத்தில் இன்னும் ஒரு நேர்த்தியாக படைக்கணும் போது அது ஏற்கனவே அது அது சொல்லி சிதைக்கப்பட்ட கருத்தாயிருக்கூடாது. அதனால தான் கவனமாக பண்ணணும்னு நம்ம சொல்கிறோம். அதை இவருக்கு இந்த இருக்க சூழல் தெரியும், அரசியல் சூழலும் தெரியும், எல்லாமே தெரியும். அப்படிங்கும்போது தமிழ் வந்து இது ரொம்ப பொறுப்பாக கவனமாக கையாளுவார்னு நான் நம்புகிறேன். சரி, இதை செய்ய துணிஞ்சாரு, அதுக்கு நம்ம பாராட்டணும், வாழ்த்துக்கள். அதுக்கு சரா, இப்போ அது இதுக்கு தயாரிக்கணும்னு முன் வந்த இரண்டு தயாரிப்பாளர் இல்லையா, இரண்டு பேர் இல்லையா, இரண்டு நிறுவனம் ரெண்டு பேருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். ஏன்னா இதில் இதில் வந்து பெரிய வணிகம், இவர் நினைக்கிற மாதிரி பாட்டை போட்டு ஆடலும் வைக்க முடியாது, இதில் வச்சிட முடியாது. அப்படிலாம் இந்த படங்களில் ஒரு பஞ்சு கைதிட்டுக்கா பஞ்சு டைலாக்லாம் போட்டுட முடியாது. கவனமாக எடுக்கணும்.
அதுல ஒரு வணிக நோக்கம் இருக்காது. ஆனா ஒரு இன உணர்வு மான உணர்வு உந்தி தள்ளணும், இப்படி ஒரு படைப்பை நம்ம செய்யணும். அதுதான் அது, அதை செய்ய முன்வந்த தயாரிப்பாளர்களுக்கு நம்முடைய அன்பையும் வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். அது ரொம்ப பெரிய, ரொம்ப பெரியது. சில பேர் எதுக்குப்பா பிரச்சனை, எதுக்குப்பா வம்பு அப்படின்னு நினச்சிட்டு விலகி போவாங்க. அப்படி இல்லை, இது நம்ம வேலைன்னு நினைக்கணும். யாரோ ஒருவருடைய வேலை, இப்போ எங்கள் அண்ணன் என்னை கிடைச்சிடுறாரு, தம்பி நீ எப்படியாவது சரி செய்யறாரு, இனி அப்படி விட்டுறக்கூடாது, எல்லாரும் சேர்ந்து தான் சரி செய்யணும். எங்கள் தலைவரே அப்படி தான் நம்பினாங்க, அவர் போராடி நாடு அடைஞ்சு தந்துடுவாருன்னு. அவர் போராடுவார், நீங்கள் எங்கே போவீங்க? இது ஒருத்தருடைய கடமையே இல்லை, ஒருத்தருடைய வேலையே இல்லை, நம் ஒவ்வொருவருடைய வேலை என்கிற புரிதல் நமக்கு வரணும். அப்போதான் இது நம்ம சொல்லலாம், ஒரு ஆள் தேரை இழுத்துக்கொண்டே நிறுத்த முடியாது, ஊர் கூடி தேர் இழுக்கணும். தனி மரம் தோப்பாகாது, ஆனால் தனித்தனி மரங்கள்லாம் சேர்ந்து தான் தோப்பாகுது. அதனால் நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த வேலையை செய்யணும். அப்போ தான் ஒரு புரட்சிகர மாறுதல்ங்கிறது என்ன, புரட்சிகர மாறுதல் என்ன உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த விளக்கு இருக்குல்ல, சிறிய விளக்கு, ஃபோன் ஊதுனா அணைஞ்சிடும். ஆனால் இதே அடர்ந்த காட்டுக்குள்ளே பற்றி எரியும் போது எந்த காற்று இந்த விளக்கை ஊதி அணைக்குமோ, இந்த தீயை ஊதி அணைக்குமோ, அதே காற்று அதை ஊதி ஊதி வளர்க்குது. ஏன்னா பெருநெருப்பாக மாறிடுச்சுன்னா அது புரட்சி தீயாயிருது, பற்றி எரிஞ்சிடும். அப்படி தான் பார்க்கணும். நாம் சிறுநெருப்பாக இருக்கும்போது எல்லாம் ஊதி அணைச்சிடுவான், பெருநெருப்பாக பற்றி எரியும் போது எவனை எதிர் நிற்க முடியாது. அப்படி எல்லாரும் சேர்ந்து இந்த சமூக மாற்றத்திற்கு பாடுபடணும். பகத்சிங் சொல்கிறான், இளைய புரட்சியாளர், புரட்சிங்கிறது என்ன அப்படின்னு கேட்கும்போது அது வன்முறை, ரத்தம் சிந்துகிற வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது இல்லைங்கிறார். முதல்ல இங்கே துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் இல்லை, தனி நபர்கள் வஞ்சம் தீர்த்துக்கொள்ள அங்கே வாய்ப்பில்லை புரட்சியில். பிறகு எதுதான் புரட்சி பகத்சிங், வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டுருச்சு இந்த சமூகம். அன்னைக்கே அவர் சொல்லியிருக்காருன்னா பாருங்க, இந்த சமூகம் இன்னைக்கு என்ன, ஊழல், லஞ்சம், மது, மதம், சாதி, கொடுமை எல்லாம் வந்துருச்சு, திருட்டு எல்லாம் ஒரு ஒரு எப்படி சொல்றது, அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டுருச்சு வெளிப்படையாகவே. இதை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய சமூகத்தை படைப்பதற்கு பேர் தான் புரட்சிங்கிறான். இப்போ 22 வயதில் ஒரு இளைஞன் இவ்வளோ பெரிய புரட்சிகர சிந்தனையை பூமியில் விதைச்சிருக்காருன்னா, அவனை முன்னத்தேராக எடுத்துக்கிட்டு நம்மளை போன்ற பிள்ளைகள் அந்த புரட்சிக்கு தயாராகணும். அதில் ஒரு முயற்சியாக ஒரு சிறு பொறியை தம்பி தமிழ் மன்சாரி பற்ற வைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு என்னுடைய அன்பும் பாராட்டுக்களும். அதில் பங்கேற்கக்கூடிய நடிகர்கள் தம்பி விஜய் விசால்லாம் நடிக்கிறாருன்றாங்க, அவருக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் அன்பும். மற்றபடி படம் முடிச்சுட்டு வரட்டும், பார்த்துட்டு பாராட்டுறதா திட்டுறதா அப்புறம் முடிவெடுப்போம். பங்கேற்ற அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். குறிப்பாக ஐயா டைமண்ட் பாபு அவர்கள் எனக்கு ரொம்ப நெருக்கம், அதுக்கு எங்கள் ஐயா சிவாஜி ஐயா குடும்பத்துக்கு, எங்கள் அண்ணன் பிரபு குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கம். அவருடைய மக்கள் தொடர்பு பணி மகத்தானது, அது இன்னும் தொடருது, அதில் எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும். அனைவருக்கும் என்னுடைய நிறைந்த அன்பும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.